ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி எத்தனைனா 11:30 ஆகுது. கரெக்டாக நம்ம வீட்டை விட்டு கிளம்பி இந்த வந்து 10 மணி, அதாவது காய்கறி வாங்கிட்டு நம்ம மேடம் சொன்ன மெடிசனை ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிட்டு வாங்கலை, கியூவில் நின்னோம். ஏன்னா சரியான கூட்டம் இன்றைக்கி, ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டேனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் வரல அப்படின்றனால அப்படியே திரும்ப கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பணனுப்பு வந்திருக்கோம். பணம் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு தெரில. இன்றைக்கி இந்தியாவோட வேல்யூ 268-267 பணத்தை அனுப்பிட்டு தென் காய்கறி வர வாங்கி அப்படியே வாடி போய் கிடக்கு. போகிறதுக்குள்ளே உயிரோட இருக்குமா இல்லையான்னு வேறு தெரியலை. ஓகே, இன்றைய பயணத்தை வந்து அப்படியே தொடரலாம். ஆக்சுவலாக வந்து வேலை நம்மளுக்கு 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா க்ரேன் வேலை வந்துச்சு. வீட்டில் நடந்தனால நம்மளை வேகமாகவே ஓனர் கூப்பிட்டாப்பில், அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன். அப்படியே இன்றைய பயணத்தை தொடரலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்டினியூ பண்ண, பணத்தை வந்து அனுப்பியாச்சு. எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 267.750. கமிஷன் வந்து 750, அதாவது யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம எவ்வளோ அனுப்பியிருக்கோன்னா 220 அனுப்பியிருக்கோம். அதனால் ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் அனுப்புறது, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சும்மா நம்மளுக்கு அனுப்பியும் தேவையில்ல. அதனால் 2 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்புனா கரெக்டாக இருக்கும். அனுப்பியாச்சு. ஓகே, அதுக்குள்ளே நம்ம ஓனர் வேறு ஃபோன் டிஸ்டாப்பில் எங்கே இருக்க அப்படின்னு போய் என்ன வேலை தெரியல வச்சுருக்காப்புலன்னு. இன்றைக்கி வேறு அவன் ஓனர் பையன் வேலைக்கு போவேன் சண்டேன்றதால் அவனை வேறு கூப்பிட்டு போகணும். தென் நமக்கு சமைக்கணும், வேலை இன்னும் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 2 மாதம் சம்பளம், அதாவது 60,000 ரூபா. அதுக்காக வந்து 2 மாதம் எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா ஊர்லேயே வந்து அதை சம்பாதிக்க முடியாதா அப்படியானா சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த 60,000மும் 2 மாதத்தில் வந்து அப்படியே நம்மளால் சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இன்னொன்று, இதுக்கே வந்து அவ்வளோ தேவை இருக்கும். நம்ம இங்கேருந்து அனுப்பும் போதே வந்து தேவை இருக்கும், ஊரில் இருக்கும்போது சேர்த்து வைக்க முடியாது. தென் இதுனா மாதம் கரெக்டாக வருதா அதை அனுப்புகிறோம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு அவ்வளோதான். ஊரில் இருந்தோன்னா அதை பண்ண முடியாது. அதுக்காக தான் கிளம்பி எல்லோரும் இங்கே வர்றது. நான், அதாவது எனக்கு தனிப்பட்டு பார்த்திங்கன்னா, இந்த இங்கே நான் பார்க்குற வேலை வந்து அதிகம்தான். இந்த சம்பளத்துக்கு மேலே தான் நான் இங்கே வேலை அதிகமாக பார்த்துட்ருக்கேன். இந்த சம்பளம் நமக்கு நாட் ஓகே. இதுவே வந்து இந்த போன மாதத்துலேருந்து பாதி காசு எடுத்து வச்சனால இந்த மாதத்துக்கு சாப்பாட்டுக்கு தென் ரீசார்ஜுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் காசை வந்து அனுப்பியிருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படின்னா, இந்த 3 மாதம் கம்பேர் பண்ணோம்னா எனக்கு ஒரு 60-65 தினார் செலவு வந்துடும். இந்த ரீசார்ஜே மாதத்துக்கு 6 தினார், அதுவே வந்து 18 தினார் வந்துடும். மீது இது நம்ம சாப்பாட்டுக்கு ஒன்றும் ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. ஏதோ நம்ம அனுப்புகிறோம், வந்துட்டோம், ஓட்டுவோம். என்னென்னா இது இப்போ ஒரு விசா அடிச்சுட்டு அதில் வந்து 6 மாதமோ 3 மாதமோ 2 மாதமோ 1 வருஷத்துக்கு கீழே வேலை பார்த்துட்டு போனோம்னாலே அடுத்து ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது நமக்கு அது ஒரு ரிமார்க்காக இருக்குன்றதுக்காக மட்டுமே வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கேன். இந்த சம்பளம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு வரோம்னா அவங்களோட ஆவரேஜ் சம்பளம் வந்து 130-140 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னொன்று, ரூம் அவங்க கொடுத்துருவாங்க. சாப்பாடுக்கு நம்ம சில நேரம் சாப்பாடும் மீல்ஸ் 1 டைம் இல்லை 2 டைம் அந்த மாதிரி கொடுக்குற கம்பெனியும் இருக்குது. ஃபுல்லாமே நம்ம பார்த்துக்கிறதா இருந்தாலும் ரூமில் ஷேர் பண்ணிக்கலாம். ரூமில் ஷேர் பண்ணால் என்ன 10 தினார் 15 தினார் வரும். ஓரளவுக்கு ஷேர் பண்ணால் தாராளமாக சாப்பிட்லாம், நேரம் இருக்கும், நேரம் மிச்சமாக இருக்கும், அவ்வளோதான். இதுனா 24 மணி நேரமும் வேலை பார்த்து
பார்த்துட்டே இருக்கணும். நேற்றெல்லாம் வந்து நான் வேலை அவனை கூட்டு போனால் வேலை இல்லை தான், இருந்தாலும் அவனை நேற்று ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக. 2 மணிக்கு அவனை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புனேன். 2 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்னா கரெக்டாக 11:30 வந்தேன். ரூம் எப்பயுமே வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்காவது நேரம் இருக்கும் அவனை அனுப்பி விட்டு. நேற்று வந்து சுத்தமாக இல்லை, ஏன்னா அவன் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டே இருந்தான். அங்கேருந்து 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 தொழுவு கூட போல நேற்று மகரிப் தொழுக போய்கிட்டு இருக்கேன், ஃபோன் அடிச்சிட்டேன், வா நான் என்ன இறக்கி விட்டு நீ அங்கே போய் தொழுதுக்க அப்படின்னு. அங்கே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஷா டைம் ஆயிடுச்சு. இங்கேன்னு சொல்லுவேன் ஆனால் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும், அது ஒன்று தான் அவன்கிட்ட கொஞ்சம் பிடிக்காது. நம்ம வந்ததுக்கப்புறமும் ஒரு வேலை கொடுத்து இதை போய் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு நம்ம பார்க்குற வேலை வந்து அவங்க கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற கணக்கு அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம பார்க்குற வேலை எவ்வளோன்னு. நான் என்ன மட்டும் கிடையாது, எல்லா டிரைவருக்குமே வந்து கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே தான் வேலை வாங்குவாங்க, கண்டிப்பாக வந்து வேலை வாங்கிடுவாங்க, சும்மாலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி அள்ளி கொடுப்பாங்க கிள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு, கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலை பார்க்காம எங்கேயுமே வந்து காசு தரப்போகிறது கிடையாது. இன்னொன்று இங்கே ஒரு பிம்பத்தை கிளப்பி விட்டாங்க, என்னென்னா அங்கே போனால் வந்து அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அந்த நாடோட வேல்யூ வந்து அதிகம் அப்படி இப்படின்னு. ஆமாம், வேல்யூ அதிகம்னா உலகத்துலேயே வந்து இந்த நாட்டில் நாட்டோட காசு தான் வந்து அதிகம். இங்கே வந்து ஒரு தினார் பார்த்தீங்கன்னா $3 வந்துடும். ஹீரோவும் அதே மாதிரி தான், 3 ஹீரோ வரும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு தினார் எவ்வளோனா 267. இப்போ ஒரு 20 தினார் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஊர் காசுக்கு 5400 ரூபா கிட்டே வரும் ஒரே ஒரு நோட்டு. வேல்யூ அதிகம், ஆனால் இவங்களுக்கும் அந்த இதோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. முன்னாடி இருக்கவங்க வேணால் கொடுத்துருக்கலாம், இப்போ உள்ளவங்க வந்து காசை வந்து ரொம்ப கணக்கு தான் பார்த்து தான் அவங்களே செலவு பண்ணுறாங்க. அவங்க வந்து தேவையில்லாததுக்கு செலவழித்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து முன்னாடி ரொம்ப தாராளமாக தான் இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பழைய ஆளுக்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்டலாம் கேட்டால் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தென் அவங்க அப்பா அம்மா சொல்லனால இவங்களுக்கு இன்னமும் அவங்க பிள்ளைங்களும் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷனும் இருக்குது. இப்போ புதுசாக வரவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்களானா அப்படிலாம் கொடுக்குறதே கிடையாது. நம்ம பார்க்குற வேலைக்கு காசு, தென் நம்ம அதிக அந்த காசுக்கு மேலே தான் வேலையும் இருக்கும். ஒரு சில இடத்துல வேணா அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கும், காசை கொடுப்பாங்க அவ்வளோதான், சம்பளத்தை கொடுப்பாங்க. மீதி இடத்துல வந்து கொடுக்குற சம்பளத்துக்கான வேலை தன் அதிகமாகவே வேலையும் நடக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம ஓனர் வேறு ஃபோன் அடிக்கிறாப்புல, அங்கே இதை பற்றி பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம ஓனரை வந்து நம்ம மேடத்தை வந்து அவங்க அம்மா வீட்டில் இறக்கி விட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் ஏதோ பார்ட்டியாக என்னென்னு தெரில, திரும்ப வரும்போது நான் வந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நீ இறக்கி விட்டு நீ போயிருக்கணும்னு. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி வந்தாச்சு. மணி எத்தனை ஆகுதுன்னா இப்போ வந்து 8:30 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம தலைமை ஏதாச்சும் வேலை வச்சுருந்தா அப்படின்னா இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாச்சும் திங்ஸ் வாங்க சொல்லலாம். ஏன்னா மேடம் காசு கூட கொடுத்துட்டு போயிருப்பாங்க, கத்தா மாட்டேன் வாங்க வாங்கு அப்படின்னு. நம்ம ஓனர் பையனை வர கூப்பிட போனோம். இன்றைய நாள் வந்து இப்படி தான் போச்சு. பஸ்ஸில் வந்தால் யாருமே இல்லை, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை நைட்டு, இன்றைக்கி மட்டும் தான் வந்து இந்த 2 நாள் பஸ்ஸில் வந்து கூட்டம் இருக்குது இங்கிட்ட வர பஸ்ஸில். ஏன்னா அது இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க நம்ம மாதிரி லீவுக்கு போகிறவங்க போகிறது, பாதி பேர் வண்டியிலையும் போகிறாங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, இன்னும் அதிகமாக பஸ்ஸும் வரும். மீதி நாள் வந்து என்ன வெள்ளிக்கிழமை வந்தால் வரிசையாக ஒரு 4 பஸ்ஸு நின்றுருக்கும். ஓகே, இன்றைய நாள் அப்படியே முடிச்சுக்கலாம் வீடியோவை. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நாளை சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.